மாணவர்களாகிய எனதருமை பிள்ளைகளே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே மற்றும் உள்ள அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் கனிந்த வணக்கங்கள். இன்றைக்கான தலைப்பு மனம் ஒரு குரங்கு. மனம் ஒரு குரங்கு, மனிதர் மனம் ஒரு குரங்கு. மனம் ஒரு குரங்கு, மனிதர் மனம் ஒரு குரங்கு. அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும். அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும். மனம் ஒரு குரங்கு, மனிதர் மனம் ஒரு குரங்கு. ஆம் அன்பர்களே, மனம் மோசமான குரங்கு. அதனால தான் கிபி 10 நூற்றாண்டில் வாழ்ந்த பட்டினத்தடிகள், அவருடைய துறவு மகத்தான துறவு. 10 நூற்றாண்டில் சோழ தேசத்துக்கு நிகராக செல்வம் வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் தான் பட்டினத்தடிகள். அந்த காலகட்டத்திலேயே அவருடைய மரக்கலங்கள் கடல் வழியாக உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கும் சென்று செல்வங்களை கொண்டு வந்து குவித்தது. அப்படிப்பட்ட செல்வந்தராக இருந்த பட்டினத்தடிகள் ஒரு வினாடியில் ஏற்பட்ட ஞானத்தினால் இடுப்பில் ஒரு துணியோடு அத்தனையும் விட்டுவிட்டு வெளியே வந்தார். அப்படிப்பட்ட பட்டினத்தடிகள் பின்னாளில் தன்னைத்தானே சுய விசாரணை செய்து கொள்கிற பொழுது, பெரும்பாலும் ஞானிகள் அவ்வப்போது தங்களை தாங்களே சுய விசாரணை செய்து கொள்வார்கள். அப்படி ஒரு முறை அவர் தன்னைத்தானே நினச்சி பார்க்கும்போது, ஒரு காலத்தில் அவர் எப்படி அலைந்து கொண்டிருந்தாருங்கிறத நினைக்கும் போது அவருக்கே ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக தோணுது. அப்போ அவர் சொல்கிறாரு, அங்காடி நாய்போல் அலைந்தனையே என் நெஞ்சமேங்கிறார். தன்னுடைய மனதை பார்த்து சொல்கிறார், ஏன் நெஞ்சமே, ஒரு காலகட்டத்தில் நீ எப்படி கடத்தெரு நாய் மாதிரியில் அலைஞ்ச அப்படிங்கிறார். அங்காடி நாய்போல் அலைந்தனையே என் நெஞ்சமே அப்படிங்கிறார். காரணம், மனதை அதன் போக்குக்கு விட்டுவிட்டால் நிச்சயமாக அது நம்மை பாலும் குழியில் தள்ளிவிடும். அதனால தான் நம் பெரியவர்கள் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திசையறியாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதை சரியான திசையை நோக்கி செலுத்தக்கூடிய அறிவும், அந்த அறிவினுள்ள வைராக்கியமும் நமக்கு இருக்கணும். அறிவும் இருக்கணும், அந்த அறிவு சார்ந்த வைராக்கியம் இருக்கணும். இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வாழணும் என்கின்ற அந்த வைராக்கியம் இருக்கணும். அதனால தான் விவேகானந்தருடைய குருநாதர் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிற பொழுது, மனம் என்னும் குதிரையை வைராக்கியம் என்னும் கடிவாளம் கொண்டு அடக்க வேண்டும். கடிவாளம் நம்ம கையில் இருக்கணும், அது நம்ம சொல்கிற திசைக்கு தான் அது பயணம் பண்ணணுமே தவிர அது இழுக்கிற திசைக்கு நம்ம போயிடக்கூடாது. எங்கிட்ட அது பாதாளத்தில் தள்ளிவிட்டு போயிடும். நடுக்கடலில் துடுப்பு இல்லாத ஒரு படகினுடைய நிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. துடுப்புகள் இல்லா படகு, அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும். தீமையை தவிர்ப்பவர் இல்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலே ஆகும். அந்த படகின் நிலை போலே ஆகும். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க உண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். அப்போ ஒரு துடுப்புகள் இல்லாத ஒரு படகு எப்படி திசை தெரியாமல் சென்று பாறையில் மோதி சுக்குநூறாக உடையுமோ, அதேபோல் தன் மனதை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வழிநடத்த அறியாதவருடைய வாழ்வும் அவ்வாறாகவே சுக்குநூறாக போய்விடும், அல்லது மூழ்கிவிடும். இதுதான் நடக்கும். இந்த மனதுதான் நாமன்னு நம்ம நினச்சிக்கிறோம். மனதுதான் நாமன்னு நினச்சிக்கிறோம். நம்மின் ஒரு பகுதி மனது. அந்த மனதுக்கென்று மிகப்பெரிய சக்தி உண்டு. அந்த சக்தியை பயன்படுத்தி அதன் போக்கிலே நாம் போனால், மனது தன் சக்தியை பயன்படுத்தி
நம் வாழ்வை தவறான திசையில் அழைத்து சென்று மூழ்கடித்து விடும். ஆனால் அந்த மனதை, மிகப்பெரிய சக்தி கொண்ட அந்த மனதை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து செல்ல வேண்டிய திசையை நோக்கி செலுத்தக்கூடிய வல்லமை நமக்கு வந்துவிட்டால் மனதும் அந்த மனதினுடைய சக்தியும் நம் வாழ்வை மேம்படுத்தும். அதனால்தான் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க, நானே எனக்கு நண்பனும் பகைவனும் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்க, நானே எனக்கு நண்பனும் பகைவனும். அப்போ நமக்கு பகையும் நாம் தான், நமக்கு நண்பனும் தான். நமக்கு நம் நண்பனாக நம்ம எப்போ மாறுவோம்னா மனது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கதா அதை பார்க்கணும். தன்னை வென்றவன் உலகை வென்றவனுக்கு ஒப்பாவான். அதை நல்ல மைண்டில் வச்சுக்கிறோம். தன்னை வென்றவன் உலகை வென்றவனுக்கு ஒப்பாவான். தன்னை வெல்லுதுனா என்ன, மனதை வெல்லுதல், மனதை அடக்கியாலும் தகுதி பெற்றிருப்பது, அதான் தன்னை வெல்லுதல் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? சாதாரணமாக நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடுது. உடனே நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க, மனைவியை பற்றி சொல்லும் பொழுது என் பேச்சையே கேட்க மாட்டா சார் அப்படிங்கிறாங்க. முதல் உங்கள் பேச்சை நீங்கள் கேட்குறீங்களா? நாளைக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு படுக்கிறீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்சவுடனே என்ன சொல்லுது மனசு, ஆடா அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, அதுக்கெல்லாம் இப்போ என்ன அவசரம், அதெல்லாம் அப்புறம் மெதுவாக பார்த்துக்கலாம், ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு மனசு சொன்னவனே அப்படியே ஆற போட்டுறோமா? இளம் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்க எப்படி இருக்கிறீங்க, பரீட்சை ஒரு மாதம் இருக்குது அப்படின்னா கூட நாளைக்கு வாத்தியார் சொல்லி அனுப்பிச்சிருப்பார், எப்பா பரீட்சை நெருங்கிருச்சு, நீங்கள் படிக்க ஆரம்பித்தனோ அப்போ தான் மதிப்பெண் பெற முடியும், இல்லைன்னா ஒன்றும் முடியாது. நாளையிலேருந்து நீங்கள் அதிகாலையிலேருந்து நேரம் ஒதுக்கி அதுக்கான அட்டவணை டைம் டேபிள் மாதிரி போட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க சரி ஏதோ சொல்கிறாரு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளிலேருந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கு அலாரம் வைக்கிங்க. காலைல 5 மணிக்கு அலாரமும் அடிக்கும். அப்படியே முண்டி எழுந்திரிச்சவனே மனசு என்ன சொல்லுவோம், அட இன்னும் கொஞ்ச நேரம் படு அப்படின்னே அந்த அலாரத்தை தலையில் ஒரு தட்டி படுக்க வச்சுட்டு இவங்களும் படுத்துருவாங்க. அப்புறம் இப்படியே போகும். அப்புறம் அன்னைக்கு என்ன சொல்லும்னா, இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, ஏன் அவசரப்படுற, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் படிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு மனசு சொல்லும். 1 வாரங்கிறது 20 நாள் ஆகும். மனசு அப்போ என்ன தெரியுமா சொல்லும், 20 நாள் இருக்கு, ஏன் இப்படி, அதெல்லாம் படிச்சிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஜாலியாக இருக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம், 10 நாள் தான் இருக்கும். அப்பையும் மனசு சொல்லும், 10 நாள் இருக்குது, நம்மளால் முடியாதா, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போய் நம்மை ஒரு நெருக்கடியான நிலையில் நிறுத்தி விட்டு அது விளைவிக்கும். நாளைக்கு ஒரு பெரிய அடி வாங்கி நம்ம தலை குனிஞ்சு நிற்போம். அப்போ அதுவே நம்மகிட்ட சொல்லும், செஞ்சிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அப்போ அது சொல்லும். ஏதோ 3வது மனுஷன் மாதிரி நம்மகிட்ட பேசும். ஆக இப்படிப்பட்ட மனதை நாம் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அதை வழி நடத்த வேண்டும், அதனிடம் வேலை வாங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு பார்த்துக்கலான்னா நீ சொல்லணும், உன்னுடைய அறிவை பயன்படுத்தி. அறிவு எப்பயுமே உள்ளிருந்து குரல் கொடுக்கும், ஏய் நீ செய்கிறது தப்பு, ஏதாவது செய்யக்கூடாத செயலை செய்ய சொல்லி அப்படியே தூண்டும் மனசு. அது தப்புன்னு தெரியும், அறிவு ஒரு பக்கம் மூளையிலிருந்து நம்முடைய அறிவு மனமானது உள்ளிருந்து அது சத்தம் போடும், ஏய் நீ செய்கிறது தப்புன்னு. ஆனால் மேலே இருக்க அந்த மனசு என்ன சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் நீ மாட்டிக்க மாட்டே, நீ செய் அப்படிங்க. நாளைக்கு மாட்டி தலை குனிஞ்சு நிற்கும் போதும் அதுதான் சொல்லும், செஞ்சுருக்கக்கூடாதோ அப்படின்னு. இதுதான் மனசு. அதனால் இப்படிப்பட்ட மனதை, அதே சமயம் சக்தி வாய்ந்த மனதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்து ஒரு சரியான பாதையை நோக்கி நாம் செலுத்துகிற பொழுது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்வை மிக உயர்ந்த ஒரு இடத்தை நோக்கி நகர்த்திக்கிட்டு போகும். அப்படி மனதை வென்றவர்கள், மனதை வழி நடத்தியவர்கள் தான் இங்கு சாதனையாளர்களாக ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிறணும். மனதை புரிந்து கொண்டு அதை போட்டு ரொம்ப நெருக்கடியும் பண்ணிடக்கூடாது. நான் சூக்க அதுக்கிட்ட வேலை வாங்கணும். அது போக்கு போகிற மாதிரி போய் நான் சுக்க நாளைக்கு செஞ்சுக்கலான்னு அது சொன்னேன், பரவாயில்லப்பா நாளைக்கும் செஞ்சுக்கலாம், இப்போ நீ கொஞ்சம் செய்யி, இப்போ நீ கொஞ்சம் செய்யி
அப்படின்னு அதுக்கிட்ட நம்ம வேலை வாங்கணும். ஒரு வேலையில் மட்டும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வேலையில் மட்டும் மனசை ஈடுபடுத்தி பழக்கப்படுத்திட்டோம்னா அடுத்து அது வேலை எடுத்துக்கும், அது வேலை எடுத்துக்கும். அது வேலை எடுத்து அது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஏறுமுகமாகத்தான் செல்லும். அதற்கு ஒரே வழி, வாழ்வினில் ஒரு உயர்வான இடத்தை பெறுவதற்கு ஒரே வழி, மனதை அடக்குவதும் அதை நல்வழியை நோக்கி செலுத்துவதும் தான் ஆகும். மனதினுடைய தன்மையை நான் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. கட்டவிழ்ந்த காளையென கண்டபடி துள்ளுது, கட்டவிழுந்த காளையென கண்டபடி துள்ளுது, சந்து சந்தா எட்டி பார்க்க சத்தம் இல்லாமல் உந்துது, செய்யக்கூடாத செயலை செய்ய முனைப்புடனே தூண்டுது, இருப்பதையெல்லாம் விட்டு விட்டு இல்லாததை எண்ணி ஏங்குது, வேலை செய்ய ஆணையிட்டால் சோம்பி சோம்பி விழுகுது, வேலை செய்ய ஆணையிட்டால் சோம்பி சோம்பி விழுகுது, செய்வதெல்லாம் செய்துவிட்டு சமாதானமும் சொல்லுது, செய்வதெல்லாம் செய்துவிட்டு சமாதானமும் சொல்லுது, சிக்கனவே மாட்டிக்கொண்டால் தேம்பி தேம்பி அழுகுது, சிக்கனவே மாட்டிக்கொண்டால் தேம்பி தேம்பி அழுகுது, அறிவின் ஆட்சி வந்துவிட்டால் அடிபணிந்து நடக்குது, அறிவின் ஆட்சி வந்துவிட்டால் அடிபணிந்து நடக்குது, அறிவு கொஞ்சம் மங்கிவிட்டால் நம்மை அடிமையாக்குது, அறிவு கொஞ்சம் மங்கிவிட்டால் நம்மை அடிமையாக்குது, கடமை என வந்துவிட்டால் அறிவின் சொல்லை கேட்டுடு, கடமை என வந்துவிட்டால் அறிவின் சொல்லை கேட்டுடு, வாழ்க்கை நலம் பெறுவதற்கு மனதை அடக்கி பழகிடு. நன்றி, வணக்கம்.